சிவாஜி முரசு நேயர்களே, வணக்கம். தியாகம், சில நிகழ்வுகள், சில நினைவுகள். இந்த பதிவை எழுதியவர் திரு முரளி சீனிவாஸ். அவருக்கு சிவாஜி முரசுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பதிவை தொடங்குகிறேன். தியாகம் படம் 1977 அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் படப்பிடிப்பு நடந்து முடிந்துவிட்டது. 1978 ஜனவரி 26 வெளியிடலாம் என்று பாலாஜி பிளான் செய்தார். ஆனால் அண்ணனூர் கோவிலுக்கு முன்பாகவே படப்பிடிப்பை ஆரம்பித்துவிட்ட முக்தா சீனிவாசன் தன் அந்தமான் காதலியை ஜனவரி 26 அன்று வெளியிட முன்னிறுத்தினார். எந்த தயாரிப்பாளரோடு போட்டி போட்டாலும் எப்போதும் வி.சி. சண்முகம் டிக்கடிப்பது பாலாஜிக்குத்தான் இருக்கும். ஆனால் இந்த முறை நடிகர் திலகத்தின் மற்றொரு அபிமான தயாரிப்பாளர் இயக்குனர் முக்தாவோடு போட்டி போட்ட போது முக்தாவிற்கு அதிர்ஷ்டம் அடித்தது. இதில் சிறிது வருத்தம் இருந்தாலும் பாலாஜி அந்தமான் காதலிக்கு ஒரு 5 இடைவெளியை கொடுத்து மார்ச் 4 அன்று ரிலீஸ் செய்தார். எப்போதும் வேற்று மொழியிலிருந்து ரீமேக் செய்து படங்களை தயாரிக்கும் பாலாஜி தீபம் போன்ற இந்த படத்திற்கும் மலையாளத்தை நாடினார். மது நடித்து வெளிவந்த இதோ ஒரு மனுஷன் படத்தின் தமிழ் உரிமையை வாங்கினார். ஆனால் அதுவே பெங்காலியில் உத்தம் குமார் நடித்து வெளிவந்த அமானுஷ் படத்தின் தழுவலாகும். படத்தின் கதையை எடுத்துக்கொண்டோமானால் தமிழ் நேட்டிவிட்டு அடிவாங்கும் கதை. பேக் வாட்டர், சுற்றுலும் கல் சாராய கடைகள், ஸ்டீம் போட் போன்றவைகள் தமிழுக்கு சற்று அந்நியப்பட்டவை. இன்னும் சொல்லப்போனால் கதாநாயகி லட்சுமியிடம் VKR கோவிலில் வைத்து வழிமறித்து வம்பு செய்யும் காட்சியை எடுத்துக்கொண்டால் அந்த கோவில் அப்படியே கேரளா பாணியில் அமைந்திருக்கக்கூடிய கோவில். இவ்வளவு ஏன்? ஒருமுறை வேலை நிமித்தமாக பக்கத்து ஊருக்கு புறப்படும் நடிகர் திலகம் சொல்லும் வசனம் ஒன்று வரும். இங்கே பக்கத்தில் இருக்கிற சாலக்குடிக்குத்தானே போகப் போகிறேன் என்பார். ஆக அங்கே ஒரு ரிஸ்க் இருந்தது. பிராப்தம் படத்திலும் இது போன்ற நேட்டுவிட்டு பிரச்சனை இருந்தது நினைவிருக்கும். படம் ஒரு மசாலா சித்திரம் என்று படம் வெளியாவதற்கு முன்பே ஒரு தகவல் கசிந்திருந்தாலும் அது எந்த அளவிற்கு உண்மை என்பது படம் பார்த்த பின் தான் தெரிந்தது. ஒரு மாஸ் ஹீரோவின் கமர்ஷியல் திரைப்படத்தில் எந்த அளவிற்கு கமர்ஷியல் ஐட்டங்கள் இடம்பெறுமோ அது சற்றும் குறைவில்லாமல் இருந்தது. முதல் நாள் ஓபனிங் ஷோ பார்க்க முடியவில்லை. மாலை காட்சிக்குத்தான் போனோம். ஆனால் அதற்குள் படத்தை பற்றிய நல்ல ரிப்போர்ட் வந்துவிட்டது. மாலை காட்சிக்கே சரியான கூட்டம் என்றால் நாங்கள் படம் முடிந்து வரும்போது இரவு காட்சிக்கு கட்டுக்கடங்காத கூட்டம். சிந்தாமணி திரையரங்கம் அமைந்திருக்கும் கீழவெளி வீதியில் ஒரே டிராபிக் ஜாம். நாங்கள் படத்தை ரசித்து பார்த்தோம். இந்த படத்தில் நாயகி லட்சுமி உடுத்தி வரும் அனைத்து புடவைகளும் அழகாய் அமைந்திருக்கும். புடவை என்றதும் நினைவுக்கு வருகிறது, இந்த படத்தில் தான் புடவை துணியை நடிகர் திலகின் ஷர்ட் மெட்டீரியலாக பயன்படுத்தியிருப்பார்கள். அது நன்றாக செட்டானது. படம் வெற்றி பெறும், 100 கடந்து ஓடும் என்பதில் எங்களுக்கு சந்தேகமே இல்லை. ஆனால் இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட வெற்றியை எதிர்பார்க்கவில்லை. எப்படி பட்டிக்காடாபட்டணமா பெரிய வெற்றி பெற்றதோ அதே போன்ற ஒரு சாதனையை தியாகம் நிகழ்த்தி காட்டியது. முன்னரே சொன்னது போல் மாஸ் படம் என்பதால் சென்னையில் சாந்தியை விட வட சென்னையின் கிரவுன் திரையரங்கில்தான் படத்திற்கு பெரிய வரவேற்பு. கிரவுன் திரையரங்கில் மட்டும் தொடர்ந்து 214 அரங்கு நிறைந்த காட்சிகள். தியாகம் வெளியான நேரத்தில் கிரவுன் அரங்கின் ஊழியர் ஒருவர் பிளாக் டிக்கெட் விற்றே மகளின் கல்யாண செலவை ஈடுகட்டினாராம். இந்த சாதனை அவ்வளவு எளிதாக நிகழ்த்தப்பட்டதல்ல. வேறு ஒரு பதிவில் குறிப்பிட்டது போல நடிகர் திலகத்தின் படங்களே பல்முனை போட்டியை ஏற்படுத்திக் கொண்டிருந்த நேரம். இந்த பக்கம் அந்தமான் காதலி என்றால் அந்த பக்கம் 14 இடைவெளியில் வெளியான எண்ணெய் போல் ஒருவன். தியாகம் 70 கடந்த போது வெளிவந்த புண்ணிய பூமி, 100 நிறைவு செய்த போது வந்த ஜெனரல் சக்கரவர்த்தி என பல படங்கள். அது மட்டுமல்ல, அன்றைய காலகட்டத்தில் புயலென புகுந்த இளைய தலைமுறையின் பல்வேறு படங்கள் இடைவெளி இல்லாமல் வெளியாகி போட்டியை ஏற்படுத்தின. 1975 அபூர்வ ராகங்கள் மூலமாக அறிமுகமாகி 1977 பரபரப்பாக முன்னேறினார் ரஜினிகாந்த். 1977 தீபாவளிக்கு வெளியான 6 பிறகு ஒரு 3 இடைவெளியில் ரஜினி, விஜயகுமார், ஜெய்கணேஷ் போன்றவர்கள் நடித்த சங்கர், சலீம், சைமன் தியாகம் வெளியாவதற்கு 3 முன்பே பிப்ரவரி 10 அன்று வெளியானது.
தியாகம் வெளியான ஒரே வாரத்தில் நடிகை ஷீலா மலையாளத்தில் இயக்கிய யசகானம் என்ற படத்தை தமிழில் ரீமேக் செய்து 1000 ஜென்மங்கள் என்ற பெயரில் ரஜினி, விஜயகுமார், லதா போன்றவர்கள் நடிக்க மார்ச் 10 அன்று வெளியிட்டார் இயக்குனர் துரை. இந்த படம் சிந்தாமணிக்கு அருகில் அமைந்துள்ள அலங்காரில் வெளியானது. அதே நாளில் சிவகுமார், ஸ்ரீதேவி நடித்த மச்சானை பார்த்தீங்களா படமும் கல்பனாவில் வெளியானது. மார்ச் 18 அன்று தங்கத்தில் என்னை போல் ஒருவன் ரிலீஸ். மார்ச் 30 அன்று கமல் பாலச்சந்தர் கூட்டணியில் உருவான நிழல் நிஜமாகிறது ஸ்ரீதேவியில் வெளியானது. நல்ல வரவேற்பை பெற்றது. மார்ச் 31 அன்று ரஜினியின் சகோதர சபதம் சென்ட்ரலில் வெளியானது. இத்தனை படங்கள் வெளியாகியும் தியாகம் மார்ச் 4 முதல் 31 வரை 28 நாட்களில் நடைபெற்ற 92 காட்சிகளும் ஹவுஸ்ஃபுல். ஏப்ரல் 14 அன்று நடிகர் திலகத்தின் தெலுங்கு படமான ஜீவன திராலு வாழ்க்கை அலைகள் என்ற பெயரில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு மீனாட்சியில் வெளியானது. அதே நேரத்தில் சுஜாதா எழுதிய காயத்ரி நாவலை திரைப்படமாக்கி வெற்றி கண்ட இயக்குனர் பட்டாபிராமன் குழுவினர் அதே சுஜாதாவின் அனிதா இளம் மனைவி என்ற நாவலை இது எப்படி இருக்கு என்ற பெயரில் ஜெய்சங்கரை வைத்து தயாரித்து வெளியிட்டனர். இந்த படங்களை தவிர ஏற்கனவே வெளியாகி ஓடிக்கொண்டிருந்த நடிகர் திலகத்தின் படங்களையும் எடுத்துக்கொண்டால் ஏப்ரல் 30 அன்று அந்தமான் காதலி 95 நாட்களை நிறைவு செய்து சினிப்ரியாவில் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்னை போல் ஒருவன் ஓடிக்கொண்டிருக்கிறது. இருப்பினும் தியாகம் மார்ச் 4 முதல் ஏப்ரல் 30 வரை 58 நாட்களில் சிந்தாமணியில் நடைபெற்ற 192 காட்சிகளும் ஹவுஸ்ஃபுல். மே மாதம் பிறக்கிறது. மே 5 அன்று அந்தமான் காதலி 100வது நாள். என்னை போல் ஒருவன் 50வது நாள். தியாகம் சிந்தாமணியில் 63 நாட்களை நிறைவு செய்கிறது. அந்த 63 நாட்களில் நடைபெற்ற 207 காட்சிகளும் ஹவுஸ்ஃபுல். இதனால் ஏற்பட்ட கண் திருஷ்டியோ என்னவோ தெரியவில்லை. அன்றைய தினத்தில் கேரளத்தில் தச்சோடு அம்பு திரைப்படத்தின் படப்பிடிப்பில் சண்டை காட்சியில் நடிக்கும் போது தவறி விழுந்ததில் நடிகர் திலகத்திற்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு கட்டாய ஓய்வு எடுக்க நேர்ந்தது. இருப்பினும் அவர் ஏற்கனவே முடித்துக் கொடுத்திருந்த புண்ணிய பூமி மே 12 அன்று கல்பனாவில் வெளியானது. மே 19 அன்று VC குகநாதன் இயக்கத்தில் ரஜினி, விஜயகுமார் நடித்த மாங்குடி மைனர் சென்ட்ரலில் வெளியானது. இதே நேரத்தில் வேறு ஒன்றையும் சொல்ல வேண்டும். புதிய தமிழ் படங்கள் மட்டுமல்ல வேற்றுமொழி படங்களும் பலமான போட்டியை ஏற்படுத்தின. யாதோன் கி பாரத் போன்ற இந்தி மியூசிக்கல் என்டர்டைனர்ஸ் படங்களை எடுத்த தயாரிப்பாளர் நாசர் உசேன் இன்றைய சூப்பர் ஹீரோ அமீர் கானின் அன்கிள் அதே பாணியில் தயாரித்த ஹம் ஹிசி ஹம் நகின் அந்த மே மாதம் சினிப்ரியா காம்ப்ளெக்ஸில் வெளியாகி இளைஞர்களை சுண்டி இழுத்துக் கொண்டிருந்தது. இது மட்டுமா? நடிகர் திலகத்தின் பழைய படங்கள் வேறு மறுவெளியீடு செய்யப்பட்டு கொண்டிருந்த நேரம். மே 19 அன்று பார்த்தால் பசி தீரும் ஸ்ரீமுருகனில் வெளியானது. பெரும் வரவேற்பை பெற்றது. இத்தனைக்கும் அதற்கு ஒரு 10 மாதங்களுக்கு முன்புதான் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் 1977 ஜூலை 1 கல்பனாவில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடி அடுத்தடுத்த அரங்குகளில் ஷிப்டாகி ஓடியிருந்தது. அந்த படத்தை தொடர்ந்து அதே அரங்கில் விடிவெள்ளி வெளியாகி வெற்றிகரமாக ஓடியது. அதே மே மாதம் 26ஆம் தேதி பேசும் தெய்வம் ஸ்ரீ மீனாட்சியில் வெளியானது. படம் வெளியான அன்று வெள்ளிக்கிழமை மதிய காட்சிக்கு நண்பர்களுடன் நான் சென்றபோது சரியான கூட்டம், குறிப்பாக தாய்மார்கள் கூட்டம் அலை மோதியது. இப்படி தமிழில் புதிய படங்கள், இந்தி படங்கள், தான் நடித்த பழைய திரைப்படங்கள் என சுற்றி நின்று ஆப்போசிஷன் கொடுத்த போதிலும் கூட நடிகர் திலகம் தியாகத்தின் மூலமாக வரலாறு படைத்துக் கொண்டிருந்தார். மே மாதம் நிறைவு பெறும்போது தியாகம் 89 நாட்களை நிறைவு செய்திருந்தது. ஜூன் மாதம் தொடக்கம், ஜூன் 2 அன்றே ரஜினி முதன் முதலாக ஹீரோவாக நடிக்கும் என்ற விளம்பரத்துடன் பைரவி ஸ்ரீதேவியில் வெளியாகிறது. அடுத்த வாரம் 9ஆம் தேதி அதைவிட பெரிய போட்டி வருகிறது. கமலஹாசனும் ரஜினியும் இணைந்த ஸ்ரீதரின் இளமை ஊஞ்சலாடுகிறது சினிப்ரியாவில் வெளியாகிறது. இதிலும் பாடல்கள் சூப்பர் ஹிட். ஆலயமணியின் உல்டா என்ற போதிலும் ஸ்ரீதர் படத்தை இளமை பொங்க எடுத்திருந்த விதம் மக்களுக்கு பிடித்து போக படம் சூப்பர் ஹிட் ஆகிறது. இது போதாதென்று அதே ஜூன் 9 அன்று சிவகுமார் இரட்டை வேடங்களில் நடித்த சிட்டுக்குருவி சென்ட்ரலில் வெளியானது. 9ஆம் தேதி இளமை ஊஞ்சலாடுகிறது பார்த்துவிட்டு, 10ஆம் தேதி சிட்டுக்குருவி பார்த்துவிட்டு, 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தியாகம் போகிறோம்.
அன்று தியாகம் 100வது நாள். பாடை காட்சிக்கு போனால் முதல் 2 நாள் பார்த்த கூட்டமெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று தோன்றிவிட்டது. அளப்பறை என்றால் அப்படி ஒரு அளப்பறை. அன்று வாழை காட்சி பார்த்தவர்கள் அந்த அளப்பறையை வாழ்நாளில் சாதாரணமாக மறக்கவே மாட்டார்கள். 100 நாட்களில் சிந்தாமணியில் மிகப்பெரிய வசூலை பெற்று சாதனை புரிந்தது தியாகம். அடுத்த நாள் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஜெனரல் சக்கரவர்த்தி அலங்காரில் ரிலீஸ் ஆனது. படத்தின் தயாரிப்பாளரும் அகில இந்திய சிவாஜி மன்ற தலைவருமாக இருந்த சின்ன அண்ணாமலை சென்னையில் சாந்திதான் வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்க தியாகம் மாற்றப்பட்டது. ஆனால் மதுரையில் இந்த சிக்கல் இல்லை என்பதால் தியாகம் சிந்தாமணியில் தொடர்ந்தது. ஜெனரல் சக்கரவர்த்தி நல்ல குடும்ப சித்திரம் என்ற பெயரை பெற்று ஃபேமிலி ஆடியன்ஸ் மற்றும் தாய் குளங்களை கவர்ந்திழுத்துக் கொண்டிருந்தது. அடுத்த வெள்ளிக்கிழமை 23ஆம் தேதி மீண்டும் 2 படங்கள் ரிலீஸ். அண்ணாவின் ஆசைக்கு பிறகு பாலாஜி நடிகர் திலகத்தை வைத்து எடுக்காமல் வேறு ஹீரோவை வைத்து தயாரித்த முதல் படம் ராதைக்கு ஏற்ற கண்டன். இது கல்பனாவில் வெளியானது. அதே நாளில் ஜெய்சங்கர் ஸ்ரீவித்யா நடித்த இளைய ராணி ராஜலட்சுமி திரைப்படம் மீனாட்சியில் ரிலீஸ் ஆனது. அடுத்த வெள்ளிக்கிழமை 30ஆம் தேதி அன்றைய நாடக கதாசிரியர் விசு எழுதி மேடை நாடகமாக பெரும் வெற்றி பெற்ற பாரத மாதற்கு ஜே துரை அவர்களின் இயக்கத்தில் ஜர்ஜினி ஸ்ரீகாந்த் நடித்த சதுரங்கம் என்ற பெயரில் திரைப்படமாக வெளியானது. அன்றைய நாளிலேயே ஸ்ரீகாந்த் லட்சுமி நடித்த பீம்சிங் இயக்கிய ஜெயகாந்தனின் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் என்ற படமும் ஸ்ரீதேவியில் வெளியானது. இத்தனை ரிலீஸ் படங்களுக்கும் இடையே ஜூன் 30ஆம் தேதி அன்று தியாகம் சிந்தாமணியில் 119 நாட்களை நிறைவு செய்து மேலும் பல புதிய சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறது. ஜூலை பிறந்தது. முதலில் நடிகர் திலகத்தின் பழைய படமான அன்னையிலம் தினமணியில் வெளியானது. இந்த திரையரங்கம் எப்படி என்றால் பழைய கால திரையரங்கம், ஆனால் இருக்கைகள் அதிகமாக அமைந்த அரங்கம். இங்கேதான் கர்ணன் 1972 வெளியிடப்பட்டு பலத்த வரவேற்புடன் ஓடியது. மீண்டும் 1978 வருவோம். இந்த திரையரங்கம் அமைந்திருக்கும் இடத்திற்கு முனி சாலை என்று பெயர். சிந்தாமணிக்கும் அலங்காருக்கும் அருகாமையில் அமைந்திருக்கும். ஒரு பக்கம் சிந்தாமணியில் தியாகம், மறுபக்கம் அலங்காரில் ஜெனரல் சக்கரவர்த்தி, தினமணியில் அன்னை இல்லம். பியூட்டி என்னவென்றால் 3 படங்களுக்கும் கூட்டம். ஜூலை 14 வெள்ளியன்று மீண்டும் டபுள் அட்டாக். ஆம், கமல் இரட்டை வேடங்களில் நடித்த டி என் பாலுவின் சட்டம் என் கையில் சென்ட்ரலிலும், ரஜினி ஸ்ரீதேவி நடித்து ஏ சி திருலோகச்சந்தர் இயக்கிய வணக்கத்துக்குரிய காதலியே கல்பனாவிலும் வெளியானது. சிவாஜி முருகனேயர்களே, இந்த பதிவின் தொடர்ச்சி இன்னும் இருக்கிறது. அதை வேறொரு பதிவில் காணலாம். நன்றி, வணக்கம்.